ஹாய் மீஸ், வெல்கம் பேக் டு அந்தரியம் டிஎன். அந்த நான் தான் கூட அந்தரியம். ஓகே, நம்ம இப்போ ஓடி 7:05 வந்து பார்க்க போகிறோம். சரி, அவங்க ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்கில் வந்து போயிடலாம். எதில் வந்து வச்சுருந்தோமோ அதில் வந்து கண்டிப்பாகலாம் அதில் வச்சுருந்துருப்போம்னா, நம்ம ஜேனி வந்து யார்கிட்டயோ பதட்டமாக பேசிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டு இருந்திருப்பா. அதில் விட்டோமா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் வாங்க. நம்ம லிசா இவள் யார்கிட்ட இவ்வளோ பதட்டமாக பேசுகிறா? எங்கே போகிறா? இன்னும் ஸ்கூல் கூட முடியலை. சரி போகலாம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவளும் நம்ம ஜெனி பின்னாடியே வந்து போகிறா. நீங்கள் லெஸ்ஸா எங்கே போகிற அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. ஓயன் வா, என் கூட வா. எங்கே போகிறோம்? இன்னும் ஸ்கூல் முடியலை, வா போகலாம், பிரேக் தான் முடிஞ்சிருக்கு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்கள் கையும் பிடிச்சி இழுத்துட்டு அவள் வந்து போயிடுச்சுக்கா. மெதுவாக போ, வலிக்குது. இப்போ நீ வரியா போறியா? வர்றேன் வர்றேன். அப்போ வேகமாக தான் போக முடியும், டக்குன்னு வா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்களை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்து போயிடுச்சுக்கா. என்ன, நம்ம ஜெனி எதுக்கு ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சும்மா இருந்து கேட்குறீங்க. அதெல்லாம் சொல்ல டைம் இல்லை, அமைதியாவா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்களை வந்து காரில் வந்து கூப்பிட்டு போயிடுச்சுக்கா. அவள் தான் காரை ட்ரைவ் பண்ணிட்டுருக்கா. முன்னாடி வந்து ஜெனி வந்து காரை ட்ரைவ் பண்ணி வந்து போயிடுச்சுக்கா. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்து வர்றீங்க. தென் ஜெனியோட கார் எங்கே போகுதுன்னு பார்த்தா அது வந்து ஒரு குடவுன் மாதிரி இருக்குது, அங்கே வந்து போகுது. நீங்கள் எங்கே போகிறாங்க அவங்க அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். சரி, ரொம்ப தூரம்லாம் கார் ஓட்ட முடியாது, இறங்கு நடப்போம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. ஏன், உனக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாது, இறங்குனா இறங்கு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. நீங்களும் சரின்ற மாதிரி வந்து இறங்குறீங்க. பின்னாடியே வா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்கள் இங்கேருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அவள் கார் வந்து அந்த குடவுன் மாதிரி இருக்குல்ல, அவன் முன்னாடி வந்து நிப்பாச்சா. தென் குடவுனோட கதவையும் யாரோ ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அவளும் உள்ளே வந்து போகிறா. இவன் எங்கே போகிறா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு ஒயன் நீ வேணா காரில் இருக்கியா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறா. நீங்கள் எனக்கு பயமாக இருக்குது, நானும் உன் கூட வர்றேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம லிசா சரிவா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்களை வந்து கூப்பிட்டு வந்து போகிறா. நீங்களும் வந்து போகிறீங்க. தென் அந்த குடோன் வந்து சாத்திருக்கு. சே, இப்போ எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரியலையே. ஆமாம், ஜெனி எதுக்கு எதுக்குள்ளே போனாங்க அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. எனக்கு என்ன ஒயன் தெரியும், நானும் உன் கூட தானே வந்தேன், அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். சரி, இங்கே வேறு ஏதாவது வழி இருக்கான்னு தேடுவோம், வா. அமைதியாக இருக்கணும், ரொம்ப சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. ஆ ஓகே அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்கள் வந்து அங்கேருந்து ஏதாவது வழி இருக்குமான்னு அந்த பில்டிங்கை வந்து சுற்றி முற்றி பார்த்துச்சுக்கீங்க. லிசா இங்கே பாரு, ஒரு ஜன்னல் இருக்குது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம லிசா உங்ககிட்ட வந்து அந்த ஜன்னலை வந்து திறக்க வந்து ட்ரை பண்ணிச்சுக்கா. இதை அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு இங்கே உள்ளே காமிச்சோம்னா நம்ம ஜெனி வந்து ஒரு மாதிரி பயத்தோடே நடந்து போயிடுச்சுக்கா. ஏன்னா அந்த குடான் வந்து இல்லை, இட்லி கொஞ்சம் இருட்டா அந்த மாதிரி தான் இருக்குது. தென் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறா. தென் அங்கே வந்து பேன் ஒருத்தன் பின்னாடி வந்து கத்துறான், செம்மையாக பயந்து கத்திடுறா. இந்த சத்தம் அவங்களுக்கு வெளியேவும் கேட்குது. எது கத்துறாங்க அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. வேகமாக திறக்கணும் அப்படின்னு சும்மா அதை வந்து திறக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஸ்டில். ஸோ இவங்க அப்படியே ஜெனி வந்து கத்திருப்பால்ல, அவள் கத்துனோடனே லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகுது. பார்த்தா அந்த இடமே ஒரு மாதிரி பாலடைஞ்சு அந்த மாதிரிலாம் இருக்குது. இவளுக்கு அதை பார்த்தோன்னே இன்னும் பயமாயிருச்சு. நம்ம பின்னாடி திரும்பி பார்க்குறா யார் கத்துனதுன்னு. பார்த்தா அங்கேருந்து நம்ம ஜிமின் தான் வந்து வர்றான். எஸ் நம்ம பிடிஎஸை பார்க்க தான் அவன் வந்து வந்திருந்திருப்பா. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சும்மா வந்து கேட்குறா. என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து சவுண்டு வருது. இந்த பக்கம் பார்த்தா நம்ம வீடா வந்து நின்றுருக்கான். எதுக்காக நீங்கள் வர சொன்னீங்க அப்படின்ற மாதிரி இருந்து கேட்குறா. இரு இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறான். தென் எல்லா பாய்ஸும் ஒவ்வொரு மூலையிலேருந்து வர்றானுங்க. தென் நம்ம ஜெனி வந்து அவங்கள பிடிக்கும் உள்ள சொல்றனால ஒரு மாதிரி பேன் பார்த்துட்டே இருக்கா. ஆயமூடு கொசு உள்ளே போயிடப்போகுது அப்படின்ற மாதிரி ஜின்னு சொல்கிறான். அவ்வளோ பிடிக்குமா என்ன இப்படி வச்சக்கணுங்க பார்க்குற அப்படின்ற மாதிரி ஜெகே கேட்குறான். நம்ம ஜெனி குனிஞ்சிக்கிட்டே ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறா. எதுக்கு இந்த ஆமாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். வி எனக்கு உங்களை பிடிக்கும். ஓ சரி, இப்போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். எதுவும் பண்ண வேணாம், இங்கே எதுக்கு என்ன வர சொன்னீங்க ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். எனக்கு தெரியாதா நாங்கள் எதுக்காக உன்னை வர சொன்னோன்னு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே நம்ம வீ வந்து ஒரு ரெண்டு ஸ்டெப் முன்னாடி வந்து எடுத்து வைக்கிறான். நம்ம ஜெனி அவனை நிமிந்து பார்த்துட்டு ஒய்யண்ணா புள்ளி பண்ணதுக்காகவா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறா. ஓ அப்படி ஒத்துக்கிற அப்படின்ற மாதிரி சுகா வந்து கேட்குறான்.
நம்ம ஜெனி தலையை கீழே போட்டேன். அது ஏதோ தெரியாமல் ஸ்டார்டிங்லேருந்து அவகிட்ட கொஞ்சம் விளாட்றது எனக்கு பிடிக்கும். விளாட்றது புள்ளி பஞ்சது விளாட்றது அப்படின்னு சொல்ல சவுண்டு விட்டுட்டு நம்ம ஆரம் வந்து எந்திக்கிறோம் உட்காந்து நடத்த விட்டு. தென் நம்ம ஜெனிக்கு லைட்டாக ஜெர்க் ஆகுது. சாரி அப்படின்னு சும்மா இருந்து சொல்லிவிட்டு தலையை வந்து கீழே வந்து குனிஞ்சிக்கிறான். டெய்லி பயமுறுத்தாத அப்படின்னு சும்மா ஜேகப் சொல்லிட்டு, இப்போ உன்னை எதுக்கு இங்கே வர சொன்னு தெரியுமா? தெரியாது அப்படின்னு சும்மா சொல்கிறான். ஆல்ரெடி கண்ணெல்லாம் கலங்குது அவளுக்கு. தேவையில்லாமல் அழாத, நாங்கள் கொஞ்சம் ஸ்மூத்தாக எல்லா விஷயத்தையும் முடிக்கணும்னு நினைக்கிறோம். நீ அழுது எங்களை எரிச்சல் ஏற்றினா எப்படி நடக்கும்னு எங்களுக்கும் தெரியாது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான் நம்ம வி. என்னது அப்படின்னு சும்மா கேட்குறான் நம்ம ஜெனி. என்னதா சொல்லணுமா பேபி கேர்ள் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நம்ம ஜெமின் வந்து அவள் கிட்ட வந்து நடந்து போகிறான். நம்ம ஜெனிக்கு வந்து இப்போ இது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஆக்வர்டாக பயமாக ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்தில் வராதிங்க அப்படின் சும்மா சொல்லிட்டு பின்னாடி வந்து போகிறா. ஏ என்னம்மா, நீ தானே சொன்ன எங்களை ரொம்ப பிடிக்கும்னு? இப்போ நாங்களே வர்றோம், நீ இப்படி விலைக்கு போகிறியே அப்படின் சும்மா வந்து கேட்குறான். ப்ளீஸ் எதுவும் பண்ணாதீங்க, நான் தெரியாமல் தான் பண்ணேன். நான் வேணால் ஒய்யன்கிட்ட சாரி கேட்டேன். ஆ நீ சாரி கேட்டா எல்லாம் சரியாயிருமா அப்படின் சும்மா வீ கேட்டுட்டே மறுபடியும் அவள் பக்கத்துலேயே வந்து போகிறான். இப்போது வி ப்ளஸ் ஜிமின் ரெண்டு பேரும் வந்து என்ன சொல்கிறது அவள் பக்கத்தில் நெருங்கி நெருங்கி போயிடுச்சுருக்காங்க. தென் நம்ம ஜெனி வந்து பின்னாடி நடந்து போயிடுச்சுருக்கா. நான் வேறு என்ன தான் பண்ணணும் அப்படின் சும்மா சொல்லிட்டு வந்து ஜெனி வந்து கேட்குறா. நீ எதுவுமே பண்ண முடியாது, நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட, அதுக்காக நாங்கள் பனிஷ்மெண்ட் தர வேணாம் அப்படின் சும்மா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெயிக்கே வந்து வந்துட்டுருக்கான். நம்ம ஜெனி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி கிளம்ப போகிறா. பார்த்தா அங்கேருந்து பாடி கார்ட்ஸ் வேறு வந்து மறைச்சி நிற்கிறானுங்க. தென் நம்ம ஜெனி அப்படியே நிற்கிறா. தென் இந்த பக்கம் திரும்பி வந்து பார்க்குறா. நீ எங்ககிட்டருந்து எஸ்கேப் ஆகலாம்னு நினச்சியா? வா இப்போ இல்லை அப்படின்னு சும்மா சொல்லிட்டு சுகா வந்து சொல்கிறான். ஆமாம் என்ன நம்பிக்கையில் நீ தனியாக வந்த அப்படின்னு சும்மா நம்ம ஆரம் வந்து கேட்குறான். டே வேற எந்த நம்பிக்கையில், நம்மளை ரொம்ப பிடிக்கும்ல, நம்ம மேலே இருக்க நம்பிக்கையில் தான் வந்திருப்பா அப்படின்னு சும்மா ஜின்னு வந்து சொல்கிறான். ஆஹா எங்களை பற்றி கேள்விப்பட்டதுனாலயா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வந்து நம்ம ஜேகப் வந்து கேட்குறான். நம்ம ஜெனி ஏன் அப்படி பண்ணுறீங்க, எனக்கு பயமாக இருக்குது, இங்கே எல்லா முன்னாடி நல்லா தானே பிஹேவ் பண்ணுவீங்க, இப்போ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சும்மா வந்து கேட்குறா. ஹோ நீ எல்லா முன்னாடி பிஹேவ் பண்ணுறத பார்த்து எங்கள் மேலே ஆசைப்பட்டியா என்ன? ஆனால் நாங்கள் அந்த மாதிரி இல்லையே, அது சும்மா எல்லோரும் பார்ப்பாங்களேன்றதுக்காக நாங்கள் பிஹேவ் பண்ணுறது. உண்மையாக நாங்கள் எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா பேபி கேர்ள் அப்படின்னு சொன்ன மாதிரி கேட்டேன். நம்ம ஜெயகப்பும் வந்து நடந்து வந்துட்டுருக்கான். நம்ம ஜெனி ப்ளீஸ் என்னை வச்சுங்க, நான் இல்லைனா எங்கள் அப்பாட்ட சொல்லிடுவேன். ஓ அப்பாட்ட போய் சொல்லு, என்ன பண்ணுவான் அவன் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வந்து பி வந்து சொல்கிறான். நம்ம ஜெனி டிஆர் ஐஸோட வந்து எல்லா பாய்ஸையும் வந்து பார்த்துச்சுக்கா. இந்த மாதிரி தானே அவள் கண்ணிலையும் கண்ணீர் வந்திருக்கும் நீ அவளை பண்ணதுக்கு. நான் அந்தளவுக்கு எதுவுமே நான் அவளை பண்ணலை அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. நீ பண்ணியோ பண்ணலையோ நீ சொல்கிற சின்ன ஹர்ட்ஃபுல் திங்ஸ் கூட அவளுக்கு வலிக்க தான் செய்யும், நம்மளை மாதிரி கிடையாது. அவள் ஒரு சின்ன விஷயனாலும் ஈஸியாக உடஞ்சிருவா, அது உனக்கு நல்லாவே தெரியும் தானே. நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. இனிமே பண்ண மாட்டேன், ஆனால் இதுவரையும் பண்ணதுக்காக உனக்கு பனிஷ்மெண்ட் வேணாம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வந்து சுகா வந்து கேட்குறான். ப்ளீஸ் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. தென் நம்ம எல்லா வாய்ஸும் இப்போ எந்திரிச்சு நடந்து வர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவள் பின்னாடி போயிட்டே இருக்கா. ஒரு கட்டத்தில் வந்து அங்கே பாடி கார்ட்ஸ் கிட்ட வந்து இடித்து வந்து நிற்கிறா. நம்ம ஜெனிக்கு வந்து அவ்வளோதான், உயிரே இல்லை. என்ன தான் வந்து அவள் வெளியே கொஞ்சம் திமிராக இருக்க மாதிரி சுற்றிக்கிட்டாலும் அவளும் வந்து கொஞ்சம் சாஃப்டான கேரக்டர்லாம். இந்த மாதிரி விஷயம்லாம் அவளுக்கும் பயமாக தானே இருக்கும். ஸோ வந்து அப்படியே கீழே உட்காந்துடுறா என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி. நம்ம சுகா இந்த மாதிரி அவள் இத்தனை தடவை கேட்டுப்பா, நீ விட்டியா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நம்ம ஜெனி எதுவுமே சொல்லாமல் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அவள் நீஸை ஹக் பண்ணிக்கிறா. தென் நம்ம சுகா யுவர் டைம் இஸ் ஓவர் நவ், கெட் ரெடி ஃபார் யுவர் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். இப்போ நம்ம ஜேகே
எங்களை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கீழே அவளை வலைக்கு வந்து உட்கார்றான். தென் அவன் நிமிந்து பார்க்குற என்னன்ற மாதிரி அவன் ஷர்ட் பட்டில் ஒவ்வொன்றும் ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் மட்டும் இல்லை, நம்ம மற்ற பாய்ஸும் ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜெனிக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ப்ளீஸ் அதை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கத்திடுறா. நீ எவ்வளோ கத்துனாலும் யாருக்கும் எதுவும் கேட்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம சுகா நம்ம ஜெனியோட கையை பிடிச்சி தர தர நிழுத்துட்டு போகிறான். ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படின்னு சும்மா சொல்லிட்டு ஜெனி வந்து கையை வந்து உதறா. ஏய் சும்மா இருந்தா ஸ்மூத்தாக போகும் இல்லையா, ரஃப் அண்ட் டஃப்பாக தான் வேணும்னா நீ எவ்வளோ வேணாலும் கற்று அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இழுத்து போயிட்டுருக்கான். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. தென் அங்கே வந்து ஒரு டேபிள் மாதிரி இருக்குது, அங்கே வந்து ஜெனியை வந்து தள்ளி விடுறான். ஜெனி அதில் போய் உட்காந்துட்டு ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. எங்களுக்கு வேணுமே அப்படின்னு சும்மா சொல்லிட்டு கிட்டே வந்து வர்றானுங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ண மாட்டீங்கல்ல, இப்போ ஏன் நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, ப்ளீஸ் இதை விட்டுருங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. நாங்கள் இந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டோமா, உனக்கு யாருக்கா சொன்னது உண்மையிலே நாங்கள் எப்படின்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு சுகா வந்து கேட்குறான். நம்ம ஜெனி அப்படின்னு சும்மா மண்டையாச்சா. நாங்கள் பக்கா ப்ளே பாய்ஸ்னு வாங்கல்ல அந்த மாதிரி கேரக்டர் கரெக்டு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நம்ம ஜென்னு தினமும் ஒரு பொண்ணு கூட இருப்போம், அவளுக்கு விருப்பமே இல்லைனாலும் அவள் எங்கள் கூட இருந்து தான் ஆகணும். தென் யாராரும் பிடிச்சிருக்கோ எல்லாரும் கூட இருப்போம், அவங்களுக்கு அது விருப்பம் இல்லைனாலும் நாங்கள் அப்படிப்பட்ட கேரக்டர் தான், அதை வெளியே தான் தெரியாது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நம்ம ஜெனி ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறா, இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி. தென் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இப்போது நம்ம ஜேகப் தான் வந்து ஜெனியோட ட்ரெஸ்ஸில் வந்து கை வைக்கிறான். வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். ஏ சும்மா சும்மா அது பண்ணாத, எனக்கு கட்டுப்பாச்சு போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு ஜெனியோட கோட்டை கிழிச்சு எறிகிறான். கரெக்டா அப்பா என்ன பண்ணுறீங்க, போதும் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு. பார்த்தா ஜன்னல் வழியிருந்து நம்ம லிசா தான் வந்து கத்துறா. நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஆரம் வந்து கேட்குறான். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, அவளை என்ன பண்ணி வச்சுக்கீங்க, விடுங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. இது உனக்கு தேவையில்லாதது, இங்கேருந்து போ அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வந்து ஜின்னு வந்து சொல்கிறான். தென் நீங்கள் அவள் பின்னாடி இருந்து அப்படியே எட்டி பார்க்குறீங்க, உங்கள் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ் தான் இருக்குது, ஒரு மாதிரி அழுத மாதிரியே நிற்கிறீங்க. நீங்கள் இங்கே பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பீங்க, நீங்கள் எப்போ ஜன்னலை ஓப்பன் பண்ணியிருப்பீங்கன்னா நாங்கள் ஒன்றும் அவ்வளோ நல்லவங்க இல்லைன்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. தென் லிசா வந்து உள்ளே போகலான்னு சொல்கிறப்ப நீங்கள் தான் இரு அப்படின் சும்மா சொல்லிட்டு அவங்க பேசுகிறதெல்லாம் வந்து கேட்டு வச்சுருந்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி செம்ம கஷ்டமாயிரும், அவங்க வந்து சொல்லுவாங்கள்ல நிறையா பொண்ணு கூட இருந்திருக்கோம் அப்படி இப்படின்னு, உங்களுக்கெலாம் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல, ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ தான் லைட் லைட்டாக பாய்ஸை வந்து லைக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருந்துருப்பீங்கல்ல, ஸோ இப்போ வந்து அவங்க இப்படி சொல்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. நம்ம பாய்ஸ் ஒயன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேவப் தானே ஜெனி கிட்ட வந்திருப்பான். டக்குன்னு கீழே இறங்கி உங்கள் பக்கத்தில் அதாவது ஜெனல் பக்கத்தில் வந்து எல்லாம் ஒன்று வர்றானுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின் சும்மா வந்து கேட்குறீங்க. இல்லை இல்லை நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஓயன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். தென் நம்ம லிசா ஜன்னல் வழி குதிக்கிறா. அந்த ஜன்னலுக்கும் கீழே தரைக்கும் ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஸோ அதனால் வந்து குதிக்கிறா. என் இவனுங்க வந்து அதெல்லாம் கண்டுக்கலை, ஏன்னா உங்களை வந்து பார்த்துட்ருக்கானுங்கல்ல, அதனால் நீங்கள் என்கிட்ட மட்டும்தான் அப்படி இருப்பீங்கன்னு நினச்சேன். எல்லோரும் கூட அப்படி தான் இருப்பீங்களா, நீங்கள் சொன்னது உண்மை தானே, நீங்கள் நல்லவங்க கிடையாதுல்ல, நிறையா பொண்ணுங்க கூட இந்த மாதிரி இருக்கீங்களா அப்படின் சும்மா வந்து கேட்குறீங்க. அவனுங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லைம்மா அப்படின் சும்மா வந்து சொல்கிறான் நம்ம சுகா. வேணாம் நான் எல்லாத்தையும் கேட்டேன், நீங்களாம் ரொம்ப கெட்ட பசங்க அப்படின் சும்மா சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து அவனை போகிறீங்க. நம்ம பாய்ஸும் ஒயன் நெல் அப்படின் சும்மா சொல்லிட்டேன் கதவு வழி வந்து வர்றானுங்க. தென் இங்கே நம்ம லிசா ஜெனிக்கு பலார்னு ஒன்று விடுறா. ஏய் என்ன நினச்சிட்ருக்க, அவனுங்க கூப்பிட்டானுங்கன்னா நீ வந்துடுவியா, மண்டையில் அறிவு இல்லை, எதுக்காக கூப்பிட்றாங்க என்ன ஏதுன்னு, ஒரு பையன் கூப்பிட்றான்னு நீ பாட்டுக்கு வந்து நிற்கிற அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா.
நம்ம ஜெனி ஆல்ரெடி ரொம்ப பயந்துருந்தாளா, ஸோ அதனால் எனக்கு இதெல்லாம் நடக்கும்னு தெரியாது அப்படின்னு சும்மா சொல்லிட்டு லிஸா வந்து ஹக் பண்ணிக்கிட்டு அழுறா. ஏன்னா அவள் ரொம்ப பயந்துட்டா. அதனால் நம்ம லிஸாவுக்கு இப்போ என்ன சொல்லணும்னு தெரில. ஸோ அவள் வந்து அப்படியே வந்து உக்காந்துச்சுக்கா அவள் பக்கத்துலேயும். இங்கே நம்ம பாடி கார்ட்ஸும் வந்து போயிட்டாங்க. தென் கொஞ்சம் நேரம் அப்படியே அவங்க வந்து அங்கே தனியாக தான் இருக்காங்க. ஓகே, எல்லாருமே இந்த எபிசோட இங்கேயே ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நாகுது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஏன் வேகமாகவே கட் பண்ணுறேன்னா இங்கே ரொம்ப நாய்ஸ் வருது. கொஞ்சம் நாய்ஸில் அடங்கினதுக்கப்புறம் வந்து அடுத்து ரெக்கார்ட் பண்ணுறேன். பை.